பொறியியல் சேவை மற்றும் உற்பத்தி நிறுவனமான ஆன்லைன் டெக்னாலஜி சொல்யூஷன் என்ற நிறுவனம் தனது ஆரம்ப பங்கு வெளியீட்டின் மீது நிதி திரட்டியது இந்த நிறுவனத்தின் பங்குகள் தேசிய பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டது இதில் முதலீடு செய்தவர்களின் பணம் தற்போது நூற்றைம்பது சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்துள்ளது இந்த நிறுவனத்தில் குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் முதலீடு செய்தவர்களுக்கு பங்குகள் ஒதுக்கப்பட்டது இந்த பங்கு ஒதுக்கீட்டினால் தான் முதலீட்டாளர்கள் கணிசமான லாபம் பார்த்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் துவங்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் முக்கிய தொழில் விமான நிலையங்கள் உயரமான கட்டிடங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்காக வாகனச்சியை சமைப்பது மற்றும் அது சார்ந்த துறைகளில் பொறியியல் சேவைகளை வழங்குவது போன்றவையாகும் மும்பை பெங்களூர் தானே டெல்லி ஹைதராபாத் கர்னூல் கண்ணூர் ஜாம்நகர் கொல்கத்தா அகமதாபாத் லக்னோ கவுஹாத்தி மங்களூர் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு இந்த நிறுவனம் சேவைகளை வழங்குகிறது மேலும் விமான நிலையங்கள் உயரமான கட்டிடங்களில் மீட்பு நடவடிக்கை தீயணைப்பு கருவிகள் ரன்வே பராமரிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருவாய் ஈட்டுகிறது நேற்று பட்டியலான ஆன்லைன் பங்குகள் சுமார் நூற்றி சதவீத உயர்வில் அதாவது ரூபாய் இருநூற்றி விலையில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது இதன் மூலம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் போட்டவர்கள் லாபமாக மட்டும் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் பெற்றுள்ளனர் அதாவது ஒரே வாரத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் ரூபாய் முதல் போட்டவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் கிடைத்துள்ளது இதனால் இந்த நிறுவனத்தில் பங்கு முதலீடு செய்தவர்களுக்கு கொண்டாட்டம்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.